வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் கட்டாயமாக இதை தெரிந்து கொள்ளுங்கள். வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக மக்களுக்கு வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் நிதி சலுகைகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. 4000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. இலவசமாக மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் பொங்கல் பண்டிகைக்கு இலவசமாக 21 வகையான மளிகை பொருட்கள் பொங்கல் பரிசாக தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ரேஷன் அட்டை குறித்து சில முக்கியமான தகவல்களை தமிழக மக்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்குது. NPHHNC அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை இல்லாத ரேஷன் அட்டை இது. இந்த ரேஷன் அட்டையை பொறுத்தளவு ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே கிடையாது, வேண்டாம், அதாவது எங்களுக்கு எந்த பொருளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை இது. இந்த ரேஷன் அட்டையை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது முகவரி அடையாள சான்றிதழுக்காக மட்டும்தான் இதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHHS அதாவது இந்த ரேஷன் அட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் சுகர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரிசியை தவிர மற்ற மளிகை பொருட்களை வாங்கக்கூடிய ரேஷன் அட்டை. இந்த ரேஷன் அட்டை வந்து, அதாவது எங்களுக்கு அரிசி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறவங்க, அதாவது வாலண்டியர் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுக்குறவங்களுக்கு இந்த ரேஷன் அட்டை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு இந்த ரேஷன் அட்டை கொடுப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHHS நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. இந்த ரேஷன் அட்டை வந்து முன்னுரிமை இல்லாத ஒரு ரேஷன் அட்டை. அது மட்டுமல்லாமல் இந்த ரேஷன் அட்டை அரசிடமிருந்து அனைத்து சலுகைகளையுமே பெறக்கூடிய ஒரு ரேஷன் அட்டையாக பார்க்கப்படுகிறது. அதாவது இது முன்னுரிமை இல்லாத ரேஷன் அட்டை, ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழே இல்லாத ரேஷன் அட்டை, வறுமை கோட்டிற்கு மேல் அதுக்கு அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை, அதாவது ஏபிஎல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் அட்டையை பொறுத்தளவு தமிழகத்தில் குடும்பத்தில் ஒரு நபர் ஒன்றுக்கு 5 கிலோ அரிசி, அப்புறம் வந்து சர்க்கரை, அடுத்து தமிழக அரசு வழங்கக்கூடிய அனைத்து மளிகை பொருட்களையுமே பெறக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. அது மட்டும் இல்லாமல் கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபாய் இந்த ரேஷன் அட்டைக்கு வழங்கினாங்க. 14 வகையான மளிகை பொருட்கள், 21 வகையான பொங்கல் பரிசு அனைத்துமே இந்த ரேஷன் அட்டை இந்த ரேஷன் அட்டைக்கு வழங்கினாங்க. மேலும் தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை இது தான். தமிழகத்தில் 2,15,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 90 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை இந்த NPHHS ரேஷன் அட்டை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் கூறுகிறது. இந்த ரேஷன் அட்டைக்கு குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தில் இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. NPHHS ரேஷன் அட்டையை பொறுத்தளவு தமிழக அரசினுடைய அனைத்து சலுகைகளுமே கிடைக்கும், ஆனால் மத்திய அரசினுடைய சலுகைகள் கிடைப்பது கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PHHS ரேஷன் அட்டைக்கு கொண்டக்கடலை கொடுத்தாங்க, ஆனால் NPHHS ரேஷன் அட்டைக்கு கொண்டக்கடலை கொடுக்கல. ஸோ மாநில அரசினுடைய சலுகைகள் அனைத்துமே NPHHS ரேஷன் அட்டைக்கு கிடைக்கும். அதனால் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, NPHHS ரேஷன் அட்டைக்கு கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, PHHS ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஒரு ரேஷன் அட்டையாக இது கருதப்படுகிறது. இது 20 கிலோ அரிசி வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் பெறக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. பிலோ போர்ட்டி லிஸ்ட், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஒரு ரேஷன் அட்டை, பிபிஎல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை, மத்திய மாநில அரசுகளால் வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளையுமே பெற தகுதி உடைய ஒரு ரேஷன் அட்டையாக இந்த ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு முன்னுரிமை ரேஷன் அட்டை, PHHS ரேஷன் அட்டை பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PHHAAY இந்த வகை ரேஷன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகளால் பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை. அதாவது முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், விதவைகள், அப்புறம் வந்து 65 வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவர்கள், மற்றும் சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள், நலிவடைந்தவர்கள், அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களுக்காக வழங்கக்கூடிய இந்த வழங்கக்கூடியது தான் இந்த PHHS ரேஷன் அட்டை. ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்தியோதய அன்னை யோஜனா திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ரேஷன் அட்டை. மத்திய மாநில அரசுகளால் வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளுமே முதலில் பெறக்கூடிய ஒரு ரேஷன் அட்டைன்னு இதை சொல்லலாம்.
இது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இது வந்து ஏஒய் அப்படி ஏஒய் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ரேஷன் அட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் அட்டை வந்து 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இதற்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரிகிறது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தமிழக அரசால் வழங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடியில் PHHAAY ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாச்சு. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ட்டு தெரியல. மேலும் இந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக தான் பார்க்கப்படுகிறது. PHH மற்றும் PHHAAY அப்புறம் NPHH இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது ஒரு உறுதி செய்யப்பட்ட தகவலாகவே தற்போது வெளியாகி உள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் தமிழக அரசு வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.